கஷ்டமே இல்லாத பிஸ்னஸ் யார் வேணாலும் இந்த பிஸ்னஸை வீட்டிலிருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பார்க்க முடியும். அது என்ன பிஸ்னஸ்னு பார்க்க முன்னாடி இந்த சேனலில் நியூ பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸ், இது போல் பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற பிஸ்னஸ் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிசீவ் ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் வீட்டிலிருந்தே டிஷர்ட் பிரிண்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஹை ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா, டிஷர்ட் ஹீட் ப்ரெஸ் மிஷின். இது அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்டோர்ஸில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த மிஷினோட ரேட் எவ்வளோ வரும்னா 11,000-20,000 வரும். ஓகே, இந்த மிஷினில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும், எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இந்த லைவ் டெமோ வீடியோவில் பார்க்கலாம்.
இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மிசிலில் டெம்பரேச்சரை செட் பண்ணணும். அதுவும் எவ்வளோ செட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் புக்லெட்லேயே தந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ண போகிற எம்டி டி செட்டை அந்த மிசிலில் வைக்கணும். நெக்ஸ்ட் அந்த டி செட்டில் என்ன டிசைன் பிரிண்ட் பண்ண போகிறோமோ அதுக்கான பிரிண்டட் ட்ரான்ஸ்ஃபர் பேப்பரை அந்த டி செட் மேலே வைக்கணும். அதுக்கப்புறம் மிஷினுக்கு மேலே இருக்கிற ஹேண்டிலை ப்ரெஸ் பண்ணி டவுன் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டவுன் பண்ண ஹேண்டிலை ஓப்பன் பண்ணணும். அவ்வளோதான் இந்த டிஷர்ட் பிரிண்டிங் மிஷினில் இருக்கிற ப்ராசஸ். நம்ம இப்போ எம்டியான டிஷர்ட்டில் டிசைனை பிரிண்ட் பண்ணியாச்சு. இந்த பிஸ்னஸ் பண்ண வேறு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவைன்னா, டிசைன் பிரிண்ட் பண்ண இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பேப்பர், இந்த டிசைனை பிரிண்ட் பண்ண ஒரு சப்ளிமேஷன் பிரிண்டர் ஆர் இங்க்ஜெட் பிரிண்டர் வேணும். இந்த பிஸ்னஸில் ஏகப்பட்ட டிஷர்ட் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிங்கனாலே போதும், ஈஸியாக அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஹை ப்ராஃபிட் பார்க்க முடியும். இதில் ஒரு சில டிஷர்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃபீஸை விசிட் பண்ணாலே போதும், ஈஸியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். எப்படி இந்த பிஸ்னஸில் நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் கார்பரேட் ஆஃபீஸ், ஸ்கூல், காலேஜ், ஆர்கனைசேஷன், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஸ்போர்ட்ஸ் டீம்ஸ், இங்கேயெல்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணி பல்கான ஆர்டர்ஸே பிடிக்க முடியும். இந்த பிஸ்னஸில் இருக்கிற ப்ராஃபிட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். டிஷர்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிகிட்டேருந்து ஒரு குவாலிட்டியான டிஷர்ட் 120 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு டிஷர்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு 10 ரூபி ஆகுதுன்னு வச்சுக்குவோம். ஸோ ஒரு குவாலிட்டியான டிஷர்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு 130 ரூபா ஆகுது. இப்படி நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ண டிஷர்ட்டை 250 ரூபாய்க்கு மேலேயே சேல் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் 100 டிஷர்ட்டை சேல் பண்ணாலே போதும், 25,000 ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். இதில் நீங்கள் பண்ண செலவெல்லாம் போக ப்ராஃபிட் மட்டுமே 12,000க்கு மேலே வரும். இதில் நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணிங்கனாலே கிட்டத்தட்ட 100 டிஷர்ட் வரும். இதுவே நீங்கள் மாதம் 5 ஆர்டர் பிடிச்சா மட்டும் போதும், உங்கள் வீட்டிலிருந்தே 50,000க்கு மேலே ஈஸி ஏர்ன் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அண்ட் ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, அண்ட் நீங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்தாலும் சரி, இது போல் யார் வேணாலும் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஈஸியாக ஹை ப்ராஃபிட் பார்க்க முடியும். இந்த பிஸ்னஸ் க்ரோத்தாக வேலையாட்களை போட்டும் கூட இந்த பிஸ்னஸை ஹை லெவலுக்கு கொண்டு போக முடியும். இந்த பிஸ்னஸில் மூலப்பொருளும் ஈஸியாக கிடச்சிரும், அதுக்கான ப்ராஃபிட்டும் அதிகம். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த பிஸ்னஸ் அதிகமாக போட்டியே இல்லாத பிஸ்னஸ். ஸோ நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஐடியா இருந்தால் இந்த பிஸ்னஸை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ இந்த பிஸ்னஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இந்த சேனலில் புது புது பிஸ்னஸ் வீடியோஸ் வரும்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பண்ணி